பிரைஸ் த லார்ட். திருப்பாடல்கள் அதிகாரம் 134, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தேவன் இன்று கொடுத்த அந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவர் சீயோனிலிருந்து நமக்கு ஆசி வழங்குகிறவராயிருக்கிறார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நம் ஆண்டவர், அவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். நாம் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று ஏசாயாவில் சொன்னது போல, நாம் ஒவ்வொரு நாளும் அதற்கென்று தான் ஆண்டவர் நம்மை படைத்தார். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும், அவரை வணங்க வேண்டும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அநேகமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்பட்டதுனால ஒரு மலம் உங்களிருந்து கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லி. அதனால் நம்ம கவலையெல்லாம் என்னிடத்துல கொடுத்து விடு, ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளேன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாம் பலவற்றை குறித்து மார்த்தாலே போல, மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே மரியாலும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் என்று ஆண்டவரே சொல்கிறார். அப்போது நாம் பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டில்லாமல் நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அநேகமாக இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டர் பாதத்தில் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, உனக்கு கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டர் பாதத்தில் வைத்து விட்டு நம் கைகளை உயர்த்தி எப்பொழுதும் நம்ம செபிக்கும் போது, கரங்களை உயர்த்தி நாம் செபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அதில் பிரியம் கொள்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குகிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம எப்போவுமே அதிகாலையில் என்னை தேடுவோம், என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி எப்பொழுதுமே இந்த அதிகாலை பொழுதில், இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதில் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றி துதிப்போம். நமக்கு தெரிந்த இறை வார்த்தையை வைத்து ஆண்டவரையுமே போற்றுகிறேமே வாழ்த்துகிறேமே வணங்குகிறேன் சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து போற்றி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாம் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாள் நாம் அனைவரும் ஆண்டவரை போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம். இந்த மாதம் முழுவதும் நாம் ஏறெடுக்கிற எல்லா விதமான செயல்களையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, செயல்கள் ஆண்டவரத்தில் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். அந்த இறை வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொரு செயல்களையும் இந்த மாதம் நம்ம துவங்க இருக்கிறோம். அந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பிஸ்னஸை ஒப்பு கொடுப்போம், நம்ம பள்ளியில் படிக்கிறவங்க தான் பள்ளி படிப்பை ஒப்பு கொடுப்போம், வேலைக்கு போகிறவங்க தான் வேலை, நம்ம செய்கிற வேலை ஸ்தலங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம், படிக்கிற பிள்ளைகள் நம்ம படிக்கும்போது ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் பார்த்து நம்ம கேட்போம். இப்படியாக நம்ம ஒவ்வொரு காரியங்களும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், இனிமேல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தின் முதல் நாள் நமக்கு வெற்றியின் நாளாய் அமைய வேண்டும். இந்த மாதம் முழுதுமாய் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் தாவீது அரசர் பாடும்போது சொல்கிறார், அந்த ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது நாட்டை ஆளும் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அதே போல் நம்ம விடுதலை பயண நூலில் பார்க்குறோம், மோசே கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் கை வலித்து கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கர் வெற்றி பெற்றார்கள் நம்ம பார்க்கணும். அப்போ நாம் நம்ம கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நாம் வேண்டுதல் ஆண்டவர் பார்த்துக்க எட்டும். நம்ம ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி அந்த ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் முழுவதுமாய் சீயோன்றது நமக்கு ஆசி வழங்க காத்திருக்கிறார். ஜெபிப்போம்மா. அன்பான ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளில் பாதப்படல அமர்ந்திருக்கிறோம் சுவாமி, நாளை கைகளை உயர்த்தி தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி நாள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் சுவாமி. இந்த
மாதம் முழுவதுமாக எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடிச்சி வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி ஜெபிக்கணும், ஆவியானவர் நீர் எங்களை கற்றுத்தாங்கப்பா. பரிசுத்த ஆவின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமை ஆவும் என இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.